டுவெல்த் Chapter சாப்டர் சிக்ஸ் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் அ Case Study ஸ்டடி அருண் பாலு அண்ட் சரண் ஆர் பார்ட்னர்ஸ் a பார்ட்னர்ஷிப் firm. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் சரண் wanted டு லீவ் த firm பிகாஸ் of his இல்னஸ் மூணு பேரும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல பார்ட்னர்ஸாக இருக்காங்க சரண் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர் ஆகலாம் விலகி போகலாம் அப்படின்ட்டு இருக்கார் அதாவது டூ பார்ட்னர்ஸ் அக்ரீட் ஆன் திஸ் மற்ற ரெண்டு பார்ட்னரும் அது ஒத்துக்கிட்டாங்க ஆஃப்டர் மேக்கிங் அட்ஜஸ்மெண்ட் ஃபார் ரிசர்வ்ஸ் அண்ட் ரீவேல்யூஷன் ஆஃப் அசட் அண்ட் லயாபிலிட்டி ஸோ ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகுறாங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அசட்டு லயபிலிட்டி எல்லாமே ரீவேல்யூஷன் பண்ண உடனே சரணோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தோன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் பேலன்ஸ் காட்டுது ஆனால் அருணும் பாலுவும் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் இஸ் ரிட்டையர்மெண்ட் ஒன் ஆஃப் த ஃபோர்ம்ஸ் கஸ்டமர் ஃபைல்டு கேஸ் அகேன்ஸ்ட் த ஃபோம் அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபேமோட கஸ்டமர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த ஃபோமோட பேட் சர்வீஸ்க்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு நம்ம கீழே கொஸ்டின்க்கு வரலாம் அப்பார்ட் ஃப்ரம் இல்னஸ் வாட் ஆர் த ரீசன் கேன் பி தேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் உடம்பு முடியலன்றதை தவிர்த்து என்னெல்லாம் ரீசன் இருக்குது ரிட்டையர் ஆகிறதுக்கு பார்த்தோன்னா ஓல்ட் ஏஜ் அப்புறம் பெர் வய வயசான காரணத்தினால இருக்கலாம் இல்ல வேற எங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா டிஸ்அக்ரிமெண்ட் வித் அதர் பார்ட்னர் பார்ட்னர்ஸோட ஒத்து போகாம இருந்திருக்கும் வாட் ஆர் அட்ஜஸ்ட்மெண்ட் லீவ்ஸ் ஒன் ஆஃப் த பார்ட்னர் ரிட்டையர் ஆகும் போது நம்ம என்னெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னா ரிவால்யூவேஷன் ஆஃப் அசட் லயபிலிட்டி அப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம் குட் வில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்புறம் கரண்ட் இயரோட ப்ராஃபிட் இல்லை லாஸ் அங்கே ரிட்டையர் ஆகிற டேட் வரைக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம் கடைசியாக ரிட்டையர் ஆகிற பார்ட்னருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவோம் வாட் குட் ஹாவ் பீன் த காஸ்ட் ஃபார் பேயிங் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் டூ சரண் சரணோட கேபிடல் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தோம்னா ஒன் லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஆனால் அவங்க ஒன் லாக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குட்வில்லாம் இருக்கலாம் இல்லையா நம்ம குட்வில் அட்ஜஸ்ட் பண்ணி கால்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டாக அவங்களுக்கு நம்ம போகும்போது கொடுத்து அனுப்பியிருப்போம் ஏன்னா ஒரு பார்ட்னர் வராங்க அட்மிஷன் ஆகிறாங்கன்னா குட்வில்லை கேல்குலேட் பண்ணி அவங்க ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு பார்ட்னருக்கு புதுசா வர பார்ட்னர் கொடுப்பாங்க அது வந்து அட்மிஷன் ரிட்டையர்மென்ட்ல எப்படின்னா நம்ம குட்வில் கேல்குலேட் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகுறார் இல்லையா பார்ட்னர் அவருக்கு நம்ம கண்டினியூ பண்ணுற பார்ட்னர் என்ன பண்ணோன்னா எவ்வளோ குட் அவரோட ஷேர் படி எவ்வளோ வருதோ அதை நம்ம அவருக்கு கொடுக்கணும் இஃப் த ஃபார்ம் டிட் நாட் ஹாவ் என் ஆஃப் மணி டு செட்டில் த அமௌண்ட் ட்யூ டு சரண் வாட் கேன் பி டன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்ம்ல சரனுக்கு நம்ம கொடுத்து அனுப்புற ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை அப்படின்னும் போது சரண் லோன் அக்கௌண்ட்டுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க ஃப்யூச்சரில் கட்டுற மாதிரி அடுத்து ஸ்டான் லயபிள் ஃபார் த கேஸ் ஃபைல் பை த கஸ்டமர்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா வந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா தான் வந்து கஸ்டமர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை